இவங்களை ஒழிக்கணும். இவங்களுக்கு திரும்ப திரும்ப வாக்கு செலுத்தி நாம் கொடுக்குற அதிகாரம் என்பது நம்ம தலையில் நாம் தீ வச்சு கொளுத்திக்கிறதுக்கு சமம். சரி, இனத்துக்காக தானே செத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கான கட்சி தானே, ஏன் இந்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்தலை? பதில் இல்லை, செய்யாது. ஏன்னா அவர் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டார்கள். ராஜீவ்காந்தி எங்கள் 20,000 பேர் கொண்டுட்டார், அதை பேச ஏன் உனக்கு நாக்கு வரல? சோனியா காந்தியை நீ சொரிஞ்சு விடு, காலில் வந்து கும்பிடு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. சோனியா காந்திக்கு பாதுகாப்பாக செக்யூரிட்டியாக நீயே கூட இரு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் சோனியா காந்திக்கு புலிகளால் ஆபத்து என்று சொல்வதற்கு உனக்கு எப்படி நாக்கு வந்தது? அது திமுகவின் தலைமை கண்டிக்கலை, கூட இருந்து சொரிஞ்சு விடுற கூட்டணிக்காரர்கள் பேசலை, சோவிக்கு வாயில் சுளுக்கு, அது வராது வராது. நாம ராஜீவ் காந்தியின் மரணம் சரிதான் என்று பேசும்போது அதை எப்படி இவர் சொல்லலாம்? நான் தான்டா சொல்லுவேன், வேற எவன்டா சொல்லுவான்? நான் தான் சொல்லுவேன். பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தான்டா சொல்லுவோம், நாங்க தான் சொல்லுவோம். எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அடிமனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும்டா என்ற வரலாறு எனக்கு இருக்கு. சாதாரணமா ஒரு சின்ன பையனா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு இது கஷ்டமா இருக்கு. ஆனால் ஒரு நாள் பார்த்துக்க, நீ யாரா வேணாலும், யாரா வேணாலும், எங்க ஐயா வீரப்பன் காவலர்களை சுட்டாரு, சுட்டராமா ஏன் சுட்டாரு? விசாரணைகளை வேற என் பெண்ணை தொட்டா சுட்டாண்டா தம்பி. வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சைதான் தம்பி, அகிம்சைதான். நீ வெட்ட அருவாலை ஓங்கும் போது விழுந்து கும்பிடுகிற ஈன சாதி அல்ல நான். நீ வெட்ட வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு முன்பே உன்னை வெட்டி முடிக்கிற மானம் அறவர் கூட்டனா. நீ இந்த வேலையில வேற எங்கேயாவது வச்சுக்க. திடீர்னு இப்படிலாம் பேசுனா ஓட்டு போட, யாரு கேட்டா உன்ன ஓட்டு? யாரு கேட்டா? எனக்கு போட்டு என்னை வெள்ள வச்சுனா நீ வாழுவ, இல்லைன்னா செத்து போவ. எல்லாருக்கும் அழுத மாதிரி உனக்கு அழுதுட்டு போவேன். இப்படித்தான் உனக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு? தலைநகர்ல காத்திருக்கடா, இந்தியாவின் தலைநகர் டெல்லியில், தமிழகத்தின் தலைநகர்ல காற்று மாசு. உங்களை எல்லாம் டே பச்சை மட்டை வைத்தியம் தான்டா உங்களுக்கு சரியா வரும். வச்சிருக்கேன் உங்களுக்கு, உங்களுக்கு இப்ப நாங்க பேசுறதெல்லாம் வேடிக்கை விளையாட்டா இருக்கிறாங்க. ராஜா எங்களை விட்டால் நாதி கிடையாது. ராஜா நான் வரும்போது ராஜீவ் காந்தி வருவார், ஜெகதீசன் வருவார், கல்யாண சுந்தரம் வருவார், தம்பி கார்த்திக் வருவார், அவர் வருவார், இவர் வரலாம். நான் வரல ராஜா, இது என் பிறவி கடன் என்று செய்ய வந்தேன். நான் வந்து செய்யும்போது என் பிள்ளைகள் புரிந்து கொண்டார்கள், என் பின்னாடி நிற்கிற தம்பிமார்கள் தங்கைகள், இது நம்முடைய பிறவி கடன் என்று புரிந்து கொண்டார்கள், திரண்டார்கள், அவ்வளவுதான். அடிமையாக நான் வாழ விரும்பலைன்னு என் தலைவன் சொல்றான். அதனால நம்ம எப்படி எதுக்கு சரணடைஞ்சு சாகணும், சண்டையிட்டு செத்துருவோம்னு முடிவெடுத்தாரு. அதை மக்கள் முடிவெடுத்தான், வந்துட்டான், அவ்வளவுதான். எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, நாங்கள் கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம். வந்து அவன் சொல்லுவான், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இல்லை ஏய் நாங்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம் ஆட்டத்தை, நீ வெயிட் அண்ட் சீ ராஜா. கோத்தபாய எல்லாவுக்கு தாத்தாவையே நாங்கள் பார்ப்போம் ராஜா. வரட்டும் வரட்டும் ஆளட்டும். அவன் என்ன ஆட்டம் காட்டுறான், டக்ளஸ் தேவானந்தாவத்துக்கு மீன்வளத்துறைக்கு அமைச்சராக போடுறான். அதுக்கு என்ன நோக்கம், இனிமே தமிழக மீனவர்களுக்கும் ஈழ மீனவர்களுக்கும் சண்டையை முட்டி விடுவான், நீங்களே அடிச்சுக்கிறீங்களா?
இவனை கூப்பிட்டு அந்த ஈழ மீனவர் சங்கத்தை பூரா, ஈழத்தில் இருக்க தமிழ் மீனவர் சங்கத்தை பூரா கூப்பிட்டு, நீங்கள் தமிழக மீனவர்கள் வரும்போது தாக்குங்க, நீ எழுதி வச்சுக்க நடக்கும். முத்தரையா முரளிதரனை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஆளுநராக போடுறது, இங்கே அம்சாங்கிற ஒருத்தரை துணை தூதராக போடுறது, தமிழ்நாட்டில் இருக்கிற இலங்கை தூதரகத்தில் தமிழர்களையே தூதராக போடுறது. ஏன் பிரச்சனை? நீங்களே அடிச்சுக்கிறீங்களா? இது ஒரு நுட்பம். கட்டப்பொம்மை இருக்கார் பாருங்க, கட்டப்பொம்மை நாயக்கர். நம்ம பார்ட் டைம் பண்டார வண்ணீர் படை உதவி கேட்குறாரு. அந்த படை உதவி கேட்கும்போது வெள்ளையத்தேவன் நான் போகிறேங்கிறார். வெள்ளையத்தேவன் நீ வேணா சுந்தரலிங்கத்தான் அனுப்புவோம். இவங்க அரசியல் நுட்பத்தை நல்ல வேலைங்க, சுந்தரலிங்கத்தை அனுப்புவோம். ஏன்னா பல்லு முத்தி தான் படையாச்சி, படையாச்சி முத்தி தான் கவுண்டர் அப்படின்னு இருக்குது. எப்படி கல்லர் மரவர் கணத்துதோர் அகமுடையர் வெள்ளம் வெள்ளம் வெள்ளாளர் ஆனாரே இன்னும் சொல்லவிட இருக்குல்ல, அது மாதிரி பல்லு முத்தி படையாச்சி, படையாச்சி முத்தி கவுண்டர். இப்போ தேவேந்திர உள்ள வேளாளர் பல்லர் நம்ம தாத்தேன் சுந்தரலிங்கம், சுந்தரலிங்கத்தை அனுப்புவோம். ஒருவேளை அவங்க போரில் தோத்துட்டா பழி நம்ம மேலே வராது, அவங்களா தோத்துட்டாங்கன்னு வந்துடும். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்படியே வா, மக்களாட்சிக்கு வா. கருணாநிதி விஜயகாந்த் ஏதாவது பேசணும்னா ஆற்காடு வீராசாமி வச்சு அறிக்கை விடுறது. ஐயா அன்பு பண்ணியிருக்கார் பாருங்க, ஸ்டாலினை கேள்வி கேட்பார், உனக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும்னு. ஸ்டாலின் பதில் சொல்றது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு அறிக்கை விடுறது. உனக்கு புரியுதா? இதுதான் திராவிடர்கள் அரசியல். காலையில் திருமண வீட்டில் சாதி மத உணர்ச்சிகளை கடந்து நாம் தமிழராக ஒன்றிணை வேண்டும். காலையில், காலையில் ஏய், காலையில் திருமண வீட்டில், மாலையில் பொதுக்கூட்டத்தில், நான் தான் அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு எழுவதுக்கிட்டு கொடுத்தேன், இசாவியர்களுக்கு மூன்று விழுக்காடு கொடுத்தேன். ஏடா காலையில் இப்படி பேசினா ராத்திரி இப்படி பேசுறீங்கன்னா, அதான்டா உங்களுக்கு வசதியாக போச்சு. உனக்கு அறியாமல் வறுமை, அறியாமல் மறதி. வறுமை இருக்குது, அது ஒரு புள்ள பெறுது, அது அறியாமை. அறியாமையும் வறுமையும் சேர்ந்து ஒரு புள்ள பெறுது, அது மறதி. இது மூணு இவங்களுக்கு முதலீடு. 370 பயன்படுத்தி, பயன்படுத்தி இல்லையா நீக்கி, ஒரு ஜனநாயக படுகொலை. 370 பயன்படுத்தி ஜனநாயக படுகொலை, கொடுமையே அப்பா. பாஸ்போர்ட்டை கொடுங்கடா, வேற நாட்டுக்கு போறேன்ற அதையும் தர மாட்டேன். இல்லை போயிடறேன்டா, விடுங்கடா. 370 பயன்படுத்தி வேற சரி, அதை சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது பிரச்சனை இல்லை, நீக்கிய விதம்தான் தப்பு. காலையில் நீக்கியது தவறு, ரெண்டு நாள் விட்டு அது நீக்கியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீக்கிய விதம் தப்பு. நீங்கள் கொலை செஞ்சது பிரச்சனை இல்லைங்க, குத்துன விதம் தப்பாக போச்சு. இந்த இனம் எப்படி இவங்கக்கிட்ட சிக்கிச்சுனே தெரியலே. சி ரொம்ப பேசுவாங்க நம்மகிட்ட, நம்மகிட்டலாம் ரொம்ப பேசுவாங்க. அதுவும் எனக்கு இப்போ சமீப காலமாக கொடுக்குற அறிவுரைகள் இருக்க, அதை அப்படி பேசியிருக்கக்கூடாது, இதை இப்படி பேச வேண்டும், இதில் கவனமாக இருங்கள், இதை ஏன் பேசினீர்கள், நமக்கு ஓட்டு வராது. ஏய் சும்மா ஓட்டு கீட்டு வேண்டான்ட்டேன். பிரபாகரன் படத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போகணும். போட வேணா, போட வேணா. 17 லட்சம் பேர் மான தமிழ் மகன் போட்டிருக்காங்கடா, மான பிள்ளைகள் போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க. லெலின் சொன்ன மாதிரி, உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்க. நான் அந்த 17 லட்சம் மக்களுக்காக உண்மையாக இருந்து போகிறோம்டா, போடா போகிறோம். இவர் எங்கள் வெற்றியை ஊடகம் மறைக்கலாம், அவன் மறைக்கலாம், ஏவனும் மறைக்க முடியாது ராஜா, நாங்கள் அது நிகழ்ந்தே தீரும். நீ வாய்கிட்ட ஊதி மேகத்தை கலைக்க முடியாது, குப்பையை நெருப்ப குப்பையால் மூட முடியாது. நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இனி எழுதி வச்சுக்க, இது எங்கள் மாவீரர்களின் நினைவு சுடர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நாங்கள் வெல்லுவோம்.